வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து வெங்காய சட்னி. வெங்காய சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் மூணு தக்காளி போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் ரெண்டு நாலு தக்காளியாக போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வானல் காயிட்டோம். இப்போ வானல் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வதக்கிறதுக்கு தேவைன்ற மாதிரி. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டு வதக்கி விடுங்க. இந்த பாருங்க, பச்சை காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. உப்பு போட்டு பிறகு நல்லா சிந்தி விடுங்க. சிந்தி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. இப்போ நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சோடனே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சுருங்க. அது வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. தாளிக்கிற கரண்டி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, ரெண்டு ஸ்பூனாக போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் தாளிச்சாச்சு. இப்போ நம்ம சட்னி வதங்கினோடனே ஆள வச்சு அரைச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் தண்ணி நிற்கும். இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம இங்கே பாருங்கள் தண்ணி இருக்கும். நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்குனா போதும். இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிச்சு, தண்ணி இல்லை. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டிதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட். நம்மளுடைய தக்காளி சட்னி வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலரிடுங்க. நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.